புதிய அமைச்சரவையில் மூன்று இந்தியர்கள், ஒரு முழு அமைச்சர், மூன்று துணை அமைச்சர் பதவிகள். இன்று காலை பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புதிய அமைச்சர்களின் பெயர் பட்டியலை அறிவித்தார். இன்று காலை 11:30 மணியளவில் பிரதமர் தமது மாற்றியமைக்கப்பட்ட புதிய அமைச்சரவையை அறிவித்தார். புதிய அமைச்சரவையில் இந்தியர்களுக்கு ஒரு முழு அமைச்சர், மூன்று துணை அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இலக்கவியல் அமைச்சராக கோவிந்த் சிங் டியோ நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் துறையின் சட்டம் மற்றும் கழக உருமாற்ற துணை அமைச்சராக எம் குலசேகரன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரைத் தொடர்ந்து தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சராக டத்தோ ஆர் ரமணன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த துறையில் முன்பு துணை அமைச்சராக சரஸ்வதி கந்தசாமி இருந்தார். தற்போது தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சராக செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். மனிதவள அமைச்சராக இருந்த வி சிவக்குமார் இந்த புதிய அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. இந்தியர்களுக்கான புதிய கட்சி, இந்தியர்களின் வாக்குகள் சிதறக்கூடும், அரசியல் ஆய்வாளர் கருத்து. இந்தியர்களுக்கான புதிய அரசியல் கட்சி ஒன்று உதயமானால் அது இந்திய சமூகத்திற்குத்தான் பெரும் பாதிப்பாக அமையும். மேலும் இந்தியர்களின் நலன்களும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் என்று அரசியல் ஆய்வாளரான அவாங் அஸ்மான் பாவி கூறினார். நாட்டின் மக்கள் தொகையில் இந்தியர்கள் வெறும் 7 விழுக்காடு மட்டுமே உள்ளனர். இந்நிலையில் புதிய அரசியல் கட்சிகளினால் இந்தியர்களின் ஆதரவு கிடைக்குமா என்பது பெரும் கேள்வியாகும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் அதிகப்படியான அரசியல் கட்சி இந்தியர்களுக்காக உள்ளதால் இந்திய சமூகத்தின் குரல் ஒலிப்பதில் வலுவிழக்க நேரிடும் என்று பிரபல ஆங்கில இணைய ஊடகத்திற்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். முன்னதாக உரிமை என்ற கட்சி பேராசிரியர் முனைவர் பி ராமசாமி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. கடந்த சனிக்கிழமை அன்று மலேசிய இந்திய மக்கள் கட்சி என்ற மற்றொரு இந்தியர் சார்ந்த அரசியல் கட்சி உதயமானது. இந்த கட்சி முன்னாள் மாயிகா பிரமுகரான புனிதன் தலைமையில் செயல்படுகிறது. இவ்வாறு புதிய கட்சிகளின் வரவால் இந்தியர்களின் பிரதிநிதித்துவம் நாட்டில் மிகப்பெரிய ஆளுமையாக விளங்காது என தஸ்மானிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் டின். பினாங்கின் பழுது பார்க்கப்பட்ட உல்லாச கப்பல் தீ விபத்தில் அழிந்தது. பினாங்கு பத்து மாவ் லிம்போங்கானில் பழுது பார்க்கப்பட்டு வந்த உல்லாச கப்பல் ஒன்று தீ விபத்தில் அழிந்தது. நேற்று பிற்பகல் 2:40 அளவில் இந்த தீ விபத்து குறித்த தகவல் கிடைத்தவுடன் நிகழ்விடத்திற்கு தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டதாக பயன்பரு தீயணைப்பு நிலையத்தின் நடவடிக்கை அதிகாரி ரோகாசாய் அப்துல் அஜீஸ் தெரிவித்தார். ஜாலான் பேரா மற்றும் சிறிபாலே பூலாவில் உள்ள தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்களும் தீயை அணைக்கும் நடவடிக்கையில் உதவினர். அந்த உல்லாச கப்பலின் 70 விழுக்காடு தீயில் அழிந்ததாக ரோஹாய்சால் கூறினார். எனினும் அந்த தீ விபத்தில் எவரும் பாதிப்புக்கு உள்ளாகவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார். ஒற்றுமை அரசின் அடைவு நிலை பெரிக்காத்தன் ஆட்சியை விட சிறப்பானது. ஒற்றுமை அரசாங்கத்தை எந்த நேரத்திலும் கவிழ்க்க முடியும் என கொக்கரிக்கும் எதிர்க்கட்சிகள் பெரிக்காத்தன் ஆட்சியை விட ஒற்றுமை அரசின் நிர்வாகம் மிக சிறப்பாக செயல்படுவதாக உணர வேண்டுமென அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துரைத்துள்ளனர். அன்வாரின் ஆட்சி வெறும் ஓராண்டில் பல சாதனைகளை நிகழ்த்தியிருப்பதாகவும் அதற்கு இன்னும் 4 ஆண்டுகள் இருப்பதால் அதன் அடைவு நிலையை அப்போது கணிப்பதுதான் சிறப்பாக இருக்கும் என இல்ஹாம் ஆய்வு மையத்தின் இயக்குநர் இசாமுடீன் பக்கார் தெரிவித்தார். பெரிக்காத்தன் ஆட்சியில் விலைவாசி உயர்வு பிரச்சனைகளை எதிர்நோக்கியதும் அது அறிமுகப்படுத்திய ஜனா விபாவா பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தில் நிதி முறைகேட்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதையும் புறந்தள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டார். இந்த ஆட்சியை கலைத்துவிட்டு பெரிக்காத்தன் ஆட்சி உருவானால் நல்லாட்சியை தர முடியுமா என்பது சந்தேகம் என அவர் குறிப்பிட்டார். உலக அளவில் மலேசியாவின் புகழை இட்டுச் செல்வதிலும் கொள்கை வகுப்பதிலும் பொருளாதாரம் அந்நிய முதலீடு உலக நாடுகளின் உறவை மேம்படுத்துவதிலும் அன்வார் வெற்றி பெற்றிருப்பது பாராட்டுக்குரியது என்று பேராசிரியர் மசலான் அலி குறிப்பிட்டார். 222 உறுப்பினர்களை கொண்ட மக்களவையில் 160 இடங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் அன்வார் அரசியல் நிலைத்தன்மையை வெகுவாக நிலைநிறுத்தியிருப்பதாகவும் அவரின் ஆட்சியை புறக்கதவு வழியாக எதிர்க்கட்சிகள் கவிழ்க்க நடவடிக்கை எடுப்பது ஜனநாயக விரோத செயல் என்று பேராசிரியர் அவாங் அஸ்மான் பாவி குறிப்பிட்டார். ஹமாஸ் தீவிரவாத குழுவிற்கு கோடிக்கணக்கான பணம் சென்றிருக்கும் சந்தேகம். பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போரை அடுத்து அதில் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு மலேசிய அரசு மனிதாபிமான நிதி உதவியை செய்து வருகிறது.
பொதுமக்களிடமிருந்து நன்கொடை திரட்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ செயல்பட்டு வந்த அமான் பாலஸ்தீன் எனும் அறநிறுவனம் நன்கொடையில் முறைகேடு செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு அதன் வங்கிக் கணக்குகள் MACC-னால் முடக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலுக்கு எதிராக போரில் ஈடுபட்டிருக்கும் அமாஸ் இயக்கத்திற்கு கோடிக்கணக்கான பணம் சட்டவிரோதமாக சென்றிருக்கும் என்ற சந்தேகத்தின் பேரில் ஊழல் தடுப்பு ஆணையம் இதனை புலனாய்வு செய்து வருகிறது. மேலும் அமாஸ் இயக்கத்திற்கு தென்கிழக்காசியாவிலிருந்து குறிப்பாக மலேசியாவிலிருந்து ஆதரவும் நிதி உதவியும் செய்யப்பட்டு வருவதாக இஸ்ரேலிய புலனாய்வு தலைவர் தெரிவித்துள்ளார். அமாஸ் அமைப்பிற்கு தொடர்ச்சியான ஆதரவானது மலேசியாவுடன் அமெரிக்கா கொண்டிருக்கும் அரசியல் உறவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. பிணைப்பணம் செலுத்தியும் கடத்தப்பட்ட மலேசியர் கொல்லப்பட்டார். பிலிப்பைன்ஸில் கடத்தப்பட்ட மலேசியருக்கான பிணைப்பணம் 330,000 ரிங்கிட் செலுத்தப்பட்டும் அந்த நபர் கடத்தல்காரர்களால் கொல்லப்பட்டிருப்பது அதிர்ச்சியை அளிப்பதாக புக்கிட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வு இலாக்கா இயக்குநர் ரம்லி யூசப் தெரிவித்தார். அந்த நபரை விடுவிக்க மேற்கொண்ட தொகை USDT கிராப்டு வாலட் எனும் புது முறையிலான பணம் செலுத்தும் நடைமுறையில் செய்யப்பட்டுள்ளது. எனினும் அக்டோபர் 22 கடத்தப்பட்ட நபரின் உடல் பாம்பாங்கா சான் சிமோனின் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து பிலிப்பைன்ஸ் அது பற்றிய விவரத்தை மலேசிய போலீசாரிடம் கேட்டுள்ளதாகவும் அந்த விவகாரத்தில் 6 அந்நிய நாட்டவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் நம்பப்படுகிறது. எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.